காசாவில் உள்ள தேவாலயம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தாய் மகள் உட்பட 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். தேவாலயத்தின் சோலார் சிஸ்டம், ஜெனரேட்டர், குடிநீர் தொட்டியும் தாக்கப்பட்டது. இது கிறிஸ்தவர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என இஸ்ரேல் திடீர் பல்டி அடித்தது. ஆனால் பாலஸ்தீனம், எகிப்து, ஜோர்தான் நாடுகளின் லத்தீன் பேட்ரியாட்டிக் திருச்சபை இந்த தாக்குதலை உறுதி செய்து கண்டன அறிக்கை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து இத்தாலி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனியோ டஜானி இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார். ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் தேவாலயத்திற்குள் இருந்த 2 பெண்களை சுட்டுக் கொன்றுள்ளார். இது ஹமாஸுக்கு எதிரான போர் இல்லை. காரணம், அவர்கள் ஒருபோதும் தேவாலயத்திற்குள் புகலிடம் தேடி வரவில்லை. அது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக காசா போர் குறித்து கருத்து தெரிவித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் ஆண்டவர், தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்று கூறி தீவிரவாதத்தையே இஸ்ரேல் செய்கிறது என வெளிப்படையாக பேசினார். இது இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.